ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி புதினா சட்னி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். அதுக்கு வந்து 2 கட்டு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. இந்த புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி நாங்கள் கழுவி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 நாட்டு தக்காளி, 1-5 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், 4 பல் பூண்டு, அப்புறம் 10 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 கட்டிப்பெருங்காயம், 1 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய். இந்த புதினா சட்னி வந்து இட்லி தோசை அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தவிர இது வந்து பிரெட் சாண்ட்விச் செய்யும்போது பிரெட்லேயும் நம்ம தடவிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு அகலமான கடாய் எடுத்து அதில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டு அதை வறுத்துக்கோங்க. பெருங்காயம் வறுபட்டோன்னே கடலைப்பருப்பை ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. இது மட்டும் நான் அந்த தேவையான பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கின விட்டு இப்போ நீங்கள் வந்து நாட்டு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். உப்பு போட்டோன்னே நம்ம தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி வதங்கிருச்சு. ஸோ இப்போ புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலைகளை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்து போக நல்லா சுருளை வதக்கிக்கணும். அப்புறம் கடைசியாக நீங்கள் வச்சுருக்க அந்த 1 துண்டு இஞ்சியை ஆட் பண்ணி கிளறிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறின விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வறுத்த ஜாமான் எல்லாம் ஆறிடுச்சு, அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் நம்ம. அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டு தாளிச்சிக்கோங்க. சுவையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.